அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய சந்தேகத்தை பார்க்கும் பொழுது, முதல்ல சங்கர், வணக்கம் குருஜி. ஜென்மச்சனி நடக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல குரு பகவான் அமரும்போது, அதாவது ஜென்மச்சனியோடு குரு பகவான் இணையும் போதுன்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த குரு பயிற்சியில் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. ஜென்மச்சனியோடு குரு இணையும் போது, அமரும்போது ஜாதகருக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் குறைய வாய்ப்புள்ளதா? சரி, இந்த இடத்தில் சனி ராசிநாதனாக, மகர ராசினே வச்சுக்கலாம், அதை பற்றி தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். மணி அந்த இடத்தில் சனி ராசிநாதனாக குருவுடன் இருந்தால் நல்லது நடக்க வாய்ப்புள்ளதா? முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜென்மச்சனியில் நல்லதெல்லாம் நடக்காது, அனுபவங்கள் கிடைக்கும். ஜென்மச்சனியில் நடக்கின்ற ஒரு நல்லவை என்னன்னா, உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய, எதிர்காலத்தில் நல்லது நடக்கக்கூடிய அனுபவங்கள் மட்டுமே நடக்கும். ரெண்டாவது, ஜென்மச்சனி அஷ்டமச்சனி, சனிதான் கோட்சாரத்தில் அதிகமான கட்டுப்பாடுகளை எடுத்துக்கொள்ளுகின்ற ஜாதகம் இது, கிரகம். கோட்சார ரீதியில் குரு பயிற்சி, ராகுகதி பயிற்சியெல்லாம் சொன்னோம்ல, சனி பயிற்சி தான் முதன்மையானது. சனிக்கு அடங்கித்தான் கோட்சாரத்தில் குருவே பலன் தருவார், அதுதான் உண்மை. ஏற்கனவே நான் வந்து ஐயா பெருமை மிகு ஐயா 70 ஆண்டு சொந்தக்காரர், 70 ஆண்டுகளுக்கு மேலான ஜோதிட அனுபவம் உள்ள நக்கீரன் நடராஜன் ஐயா, தன்னுடைய 94 வயதில் நடத்தின ஒரு ஜோதிட கலந்து கொண்ட தலைவராக இருந்த, நடுவராக இருந்த ஒரு இதில் நான் பேசும்போது இந்த கருத்தை சொன்னேன் அப்படிங்கிறதே நான் இப்போ ஏற்கனவே ஜோதிடமன் தேவரசியம் கட்டுரைகளே இதில் எழுதியிருக்கிறேன், அல்லது அந்த வீடியோவே இருக்குது. அதாவது 94 வயது பெரியவர் ஐயா அவர்கள், நக்கீரன் நடராஜன் ஐயா அவர்கள் நடுவராக இருந்த ஒரு மேடையில் நான் பேசும் பொழுது இந்த கருத்தை சொன்னேன். ஜோதிட கோட்சாரத்தில் சனிதான் அனைத்தையும் இது பண்ணுகின்ற கிரகம், முதன்மை கிரகம். சனிக்கு கட்டுப்பட்டு தான் குருவே பலன் தருவார். குறிப்பாக ஜென்மச்சனி நடக்கும்போது எத்தகைய 9ஆம் இடத்தில் இருந்தாலும், அந்த 10ஆம் இடத்தில் இருந்தாலும், 11ஆம் இடத்தில் இருந்தாலும், 9ஆம் இடத்தில் இருந்தாலும் சனி குரு நல்ல பலன்களை தரமாட்டார். 11ஆம் இடத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை தரமாட்டார்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பேசி முடித்த உடனேயே நக்கீரன் நடராஜன் ஐயா அவர்கள் என் அருகில் கூப்பிட்டார். கூப்பிட்டு பேசும்போதே இவர் யாருன்னு கேட்டார். வயதாகிடுச்சுல, ரொம்ப வயதான பெரியவர், 94 வயசு. இவர் யாருன்னு கேட்டார். ரொம்ப சத்தமாக, ஆதித்ய குருஜி புதிய ஒரு இப்போ தான் வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஆதித்ய குருஜி சத்தமாக, காது கேட்காத ஒரு அமைப்பில், மைக்கு சத்தம் மட்டும் தான் அவருக்கு கேட்குது. அப்போ பேசி முடித்தோடனே என்ன பக்கத்தில் கூப்பிட்டார். கூப்பிட்டு 70 வருஷங்களில் இதுவரைக்கும் இந்த இதை நான் கேட்டதில்லை. அதாவது ஜென்மச்சனி நடக்கும்போது கோட்சாரத்தில் சனியே முதன்மையான கிரகம், ஜென்மச்சனி அப்போது விருச்சிகராசிக்கு நினைக்கிறேன், விருச்சிகராசிக்கு 9ல் குரு உச்சமாக வரும்போது, இந்த எல்லாருமே விருச்சிகராசிக்கு குரு 9ல் குரு உச்சம் நல்ல பலனை செய்யும்னு குரு பயிற்சி பலன்கள் பேசினாங்க. நான் மட்டும் சொன்னேன் விருச்சிகராசிக்கு கடுமையான ஜென்மச்சனி அமைப்பும் ஏதோ ஒரு அமைப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் வந்து அந்த 9ஆம் இடத்து குரு வந்து வேலை செய்யாது. ஜென்மச்சனி நடக்கும்போது 9ஆம் இடத்து குரு வந்து நல்ல பலன்களை தரமாட்டார் அப்படின்னு சொன்னேன். அதற்கு அவர் அருகில் ஆளா பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி வந்து இந்த 70 வருஷத்தில் நான் அந்த மாதிரியான ஒரு கருத்தை கேட்டதில்லை, ஆனால் நீ பேசிக்கொண்டிருக்கும் போது நான் வந்து என்னுடைய அனுபவத்தை அப்படியே பின்னோக்கி போட்டு பார்த்தேன், நீ சொல்வது முற்றிலும் சரி. கடுமையான ஜென்மச்சனி அமைப்புகள் நடக்கும்போது குரு பயிற்சி வந்து பலன் தர்றதில்லை அப்படின்னு சொன்ன நீ கருத்து வந்து புதிதாக இருந்தாலும் அது உண்மையான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணார். அதைத்தான் இப்போ இங்கே சொல்கிறீங்க. கோட்சார ரீதியில் சனியே முதன்மை கிரகம், சனி வந்து மனதை இருளாக்கி மனதை கெடுக்கின்ற ஒரு கிரகம். அப்போ மனதை கெடுக்கின்ற ஒரு கிரகமான கோட்சார சனி ஜென்மத்திலேயோ 8லேயோ இருக்கும்போது, இந்த 2 தான் ரொம்ப நெகட்டிவ். ஜென்மச்சனியை விட அஷ்டம சனி தான் வந்து மூல நூல்களில் 8 இருக்கின்ற சனி தான் அதிகமான துன்பங்களை தருவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே ஜென்மச்சனியே வந்து அஷ்டமச்சனியே வந்து முதன்மை கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆயினும் கோட்சாரத்தில் நம்முடைய சுபத்துவ அமைப்பின்படி எப்போது ஜென்மச்சனி கோட்சாரத்தில் பார்வையை விட இணைவுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம், கோட்சாரத்தில் பார்வையை விட இணைவுக்கு தான் முக்கியத்துவம். இப்போது நீங்கள் கேட்கின்ற அமைப்பு ஜென்மச்சனி நடக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் குரு பகவான் அமரும்போது ஜாதகருக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் குறைய வாய்ப்புள்ளதா? இன்னும் அடுத்த வருஷம் இந்த நவம்பருக்கு பிறகு நடக்கப்போகுது. நீச்சமாக இருந்தாலும் குரு தான், நீச்சமாக இருந்தாலும் மகர ராசிக்கு கடுமையான ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஜென்மச்சனி சனியோடு குருவோடு சேரும்போது அவர் அங்கே சுபத்துவம் ஆவார்.
சனியின் கடுமைகள் குறையும். ஆனால் சனியின் கொடுமைகள் அப்படித்தான், ஜென்மச்சனியில கிணத்துல போட்ட கல்லு மாதிரி. கோட்சார அமைப்புகளில் ராஜயோக தசைகள் நடந்தால் மட்டுமே, ராஜயோக தசாபக்திகள் நடந்தால் மட்டுமே கோட்சார அமைப்பில் சனி பிறந்த ஜாதகத்தில் சூட்சும சுபத்துவ அமைப்போடு இருந்தால் மட்டுமே, சனி பாவத்துவமாக இல்லாமல் இருந்தால் மட்டுமே ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலங்கள் கொடுமையாக இருக்காது. அது இல்லைன்னா 6-8 தசாபக்திகள் நடக்கும்போது, சனி பாவத்துவமாக ஆட்சி உச்ச நிலைகளில் இருக்கும்போது ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது கொடுமையான பலன்கள் நடக்கும். ஆகவே ஜென்மச்சனியை விட குரு பயிற்சி வேலையே செய்யாது, எந்த குரு பயிற்சியும் ஜென்மச்சனி நடக்கிறவனுக்கு வேலை செய்யாது. அந்த இடத்தில் சனி ராசிநாதனாக குருவுடன் இருந்தால் நல்லது நடக்க வாய்ப்புள்ளதா? ராசிநாதனாக இருந்தாலும் மகர கும்பத்திற்கு அவர் கடுமையான கடுபலன்களை செய்ய மாட்டார்னு சொல்லப்படுது. அதெல்லாம் சும்மா பிறந்த ஜாதகத்தில் கோட்சார ரீதியாக தசாபக்தி அமைப்பில் ஒரு நல்ல தசாபக்தி அமைப்புகள் இருக்கும்போது அது ஒரு கவசம் போல காக்கும். ஆயினும் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்பு தான் பணம் பற்றிய புரிதல்கள், எதிர்பால இனத்தவர் பற்றிய புரிதல்கள், வயதிற்கேற்ற சில அனுபவங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புனால ஜென்மச்சனி அஷ்டமச்சனி தான் கோச்சாரத்தில் முதன்மையாக நிற்கும். அதனால தான் மற்ற கிரக பயிற்சி கூட நான் சொல்றதில்ல, ஜென்மச்சனி அஷ்டமச்சனி இது ரெண்டுமே வந்து ஒருவனை நிச்சயமாக பாதிக்கின்ற அமைப்புகள். எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் 90-95% நபர்களை நீங்கள் அந்த மற்ற 10% விட்டுருங்க, அவர்கள் ராஜயோக தசாபக்திகள் நடந்திருக்கும் அல்லது நல்ல ஜாதகங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு கூட ஜாதக அமைப்புல பின்னடைவுகள் இருந்திருக்கும், கொடுமைகள் இல்லாமல் பின்னடைவுகள் இருந்திருக்கும். ஆக அந்த அமைப்புல ஒரு மனிதனின் மனமாகிய ராசியில், மனிதனின் மனமாகிய ராசி, ஏன் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி? ராசி தான் மனம், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஸ்கில், செயல்திறன். இருள் கிரகங்கள் ராசியின் மேல் அமரும் போது நம்முடைய தலையில அமருது, நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய மனதின் மேல். ராகு சனி இந்த இருள் கிரகம் இரண்டும், ஜென்ம ராகுவும் கடுமையான கடுபலன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லை. மிதனராசிக்காரர்கள் 7 சனி 8 சனி ஜென்மத்தில் ராகுன்ற அவஸ்தையில் மிதனராசிக்காரர்கள் கடுமையான மனம் பாதிக்கப்பட்ட அமைப்பு நடந்தது. ஆக அந்த அமைப்பில் ஜென்மம் எனப்படுகின்ற ராசியில் உங்களுடைய மனதில் இருள் கிரகங்கள் அமரும்போது ஜென்ம சனியாக ஜென்ம ராகுவாக வருகிறது. அந்த அமைப்பில் மனம் சரியாக சிந்திக்க இயலாமல் தவறான முடிவெடுக்கிறது, மனதை குழப்பக்கூடிய சில விஷயங்கள் நடக்கின்றன. அதிலும் குறிப்பாக ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும் பொழுது, ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது கடுமையான குழப்பங்கள், கடுமையான மன அழுத்தங்கள், அழுது தீர்க்க வேண்டிய விஷயங்கள் நடக்கின்றன. ஆகவே அனைத்திலும் இப்படிதான் நீங்க பலன் பார்க்கணும். குருவின் சேர்க்கை எந்த நிலையிலும், கோச்சாரத்தில் குருவின் பார்வையை விட குருவின் சேர்க்கை சனியை சுகத்துவப்படுத்தும். அந்த அமைப்பில் தற்போது மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் சேர்க்கை ஓரளவுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக தரும். சரி, அடுத்து நவீன். வணக்கம் குருஜி, சுபத்துவத்தை சொல்லும் போது நம்பர் பார்க்க வேண்டாம் என்று சொல்வதைப் போல 8 உச்ச சுக்கிரன் இருந்து வீடு கொடுத்த குரு நீச்சமானால் சுக்கரதசாக்கு என்ன பலன்? அதே குரு நீச்ச பங்கம் என்றால் என்ன பலன்? நல்ல கேள்விதான். எப்பொழுதுமே ஒரு தசைக்கு, ஒரு தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் நீச்சம் ஆகக்கூடாது, பலன்கள் சரியா வராது. நீங்க போய் ஒரு திருட வீட்டில் போய் குடி போனீங்க, ஒரு பிளாட் பார்த்துல குடிசை, நீச்ச வீடுன்றது என்ன? நீச்ச வீடு என்பது என்ன? பலவீனமான வீடு. வீடாவே வச்சுக்கோமே, ஒரு ஹவுஸ் வீடு. நீச்ச வீடு என்பது என்ன? நாத்தம் பிடிச்ச சாக்கடைக்கு பக்கத்தில் இருக்கிற குடிசை. உச்ச வீடு என்பது என்ன? பங்களா. அதுதான் உச்ச வீடுங்கிறது பங்களா. நீச்ச வீடு என்பது வாழத்தகுதியற்ற இடம். கூவங்கரையில் குடியிருக்கிற பிளாட்பார குடிசை. பிளாட்பார குடிசையில் இருந்தால் உங்கள் மனசு நல்லா இருக்குமா? அந்தஸ்து கௌரவம் நல்லா இருக்குமா? பங்களாவில் இருந்தால் நல்லா இருக்குமா? இதைத்தான் நீங்கள் இப்போ வச்சுக்கணும். உச்ச வீடுன்றத ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்தவன் உச்சமானால் அவன் எத்தகைய பாவியாக இருந்தாலும் அந்த பலன் அந்த நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து சனி செவ்வாய் உச்சமாகக்கூடாதுன்னு சொல்கிறேன். சனி செவ்வாய் உச்சமாவது அவர்களுடைய நேரடியான அவருடைய தசையில் பலன் தருவதற்கு நல்லதல்ல. உச்ச சனியும் உச்ச செவ்வாயும் சுபத்துவமோ சூட்சமோவளவோ அடையாத நிலையில் தன்னுடைய தசையில் எத்தகைய லக்ன சுபராக இருந்தாலும் தீமைகளை தருவார்கள். இது ஒரு பாயிண்ட்டு. ஜோதிடத்தை நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிற பாயிண்ட்டை நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும். மற்ற நூல்களில் மற்ற சொல்லிக் கொடுக்குறவங்க மூல நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம்? சனி உச்சமானா கோடீஸ்வரன் குபேரன், செவ்வாய் உச்சமானா கோடீஸ்வரன் குபேரன் சொல்லப்பட்டிருக்கோம். நேரில் பார்த்தா அவன் தரித்திரனாக இருப்பான்.
இங்கேதான் நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சும உள்ள தத்துவங்கள் வருகின்றன. கோட்பாடு, அந்த கோட்பாடு அங்கேதான் வருது. நான் சொல்லிக் கொடுக்கின்ற சுபத்துவ சூட்சும உள்ள கோட்பாடு. அப்ப சனி நேரடியாக வளர்க்கவே கூடாது. சனி நேரடியாக வளர்த்தால் அவருடைய காரகத்துவங்களை, திருட்டுத்தனம், மொல்லமாரித்தனம், உடல் உழைக்குத்தனம், நயவஞ்சகம், புள்ளநெறித்தனம், அடுத்தவனை கெடுக்கின்ற எண்ணம், இது போன்ற விஷயங்களை தான் அவர் செய்வார். ஆக இந்த அமைப்பில் சனி செவ்வாய் உச்சமாகிறது எதற்காக யோகம் அப்படின்னா, அந்த உச்ச சனி செவ்வாயின் வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் அதனுடைய தசையை நடத்தும் போது யோகத்தை செய்யும். யோகர்கள் கொடுத்து வைத்தவர்கள், அதிர்ஷ்டசாலிகள். பிறந்திலிருந்து லக்ஸரியா இருக்கிறவனுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சனுடைய வீடுகளில் உட்கார்ந்த கிரகங்கள் தசை நடத்திடும். அது என்னவா இருந்தாலும் சரி, சனி செவ்வாயா இருந்தாலும் சரி, உச்சனுடைய வீடுகளில், சனி செவ்வாயுடைய வீடுகள் என்ன, மகர கும்பம், மேஷ விருச்சிகம். மகர கும்பம், மேஷ விருச்சிகம், சனியும் செவ்வாயும் உச்சமாகி மகர கும்பம் மேஷ விருச்சிகத்தில் உட்கார்ந்த கிரகத்துடைய தசையாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்து அவர் பாவராக இருக்கட்டும், சூப்பராக இருக்கட்டும், லக்னத்திற்கு என்னவாக வேணாலும் இருக்கட்டும், இதுதான் அமைப்பு. இதற்கு தான் உறுதியாக ஒன்று சொல்லிட்டேன், உச்ச வீடு என்பது பங்களாவை போன்றது, நீச்ச வீடு என்பது கூவம் கரையில் ஒரு அசுத்தமான சாக்கடையின் ஓரத்தில் கட்டியிருக்கின்ற குடிசை போன்றது. சரி, அதே நேரத்தில் இதில் ஒரு நுணுக்கம் இருக்கே, நீங்கள் கேட்குறீங்களே, எட்டில் உச்ச சுக்கரன், அவர் அங்கே உச்சமாக இருக்கிறார், வீடு கொடுத்த குரு நீச்சமாயிட்டார், அதன் பிறகு அவர் நீச்ச பங்கம் அடைகிறார். நீச்ச பங்கம் என்பது என்ன? அந்த நீச்ச பங்கம், நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தா உச்சனுக்கு மேலேன்னு ஒரு இடத்துல சொல்கிறேன், உச்சனுக்கு மேலே ஜோதிடம் என்பதே முரண்பாடுகள். அந்த கணிதத்தை கணிப்பதற்கு தலை அப்படியே சுற்றி போகும். ஆனால் கணித்தே தீரணும், கணிச்சு தீர்ற அளவுக்கு உங்களுக்கு இங்கே அந்த டேலண்ட் வந்துடணும். அப்போ நீச்ச பங்கம் என்பது என்ன? சனியோடு சேர்ந்திருந்தால் நீச்ச பங்கம். இங்கே நீங்கள் சொல்றது சிம்ம லக்னத்துக்கு சொல்றீங்க, சிம்ம லக்னத்துக்கு சொல்றீங்க, எட்டில் சுக்கரன் உச்சம், ஆறில் குரு நீச்சம். அங்கே நீச்ச பங்கம் என்பது எங்கே நடக்கும்? சனியோடு இருந்தால் நீச்ச பங்கமாக இருக்கும், செவ்வாயோடு இருந்தால் நீச்ச பங்கம் ராஜயோகமாக இருக்கும், அதாவது குருவே அங்கே உச்சனாவார். அப்ப இங்கே என்ன நடக்கும்? வீடு கொடுத்தவனின் வலுவை வைத்துத்தான் தசாபலன்கள் நடக்கின்றன. முதல் பாதி 10 வருஷம் குரு நீச்சமானதுனால நிச்சயமாக நன்றாக இருக்காது. இராதிபத்தியம் உள்ள கிரகம் இல்லையா, ரெண்டு விஷயமா செய்யும். அப்ப கரெக்டா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, குரு முழுக்க நீச்சமே ஆகி நீச்ச பங்கமே அடையல, சுக்கரதசையினோட 20 வருஷமும் சாப்பாட்டை தவிர வருது கிடைக்காது. ஏன்னா இங்க அவர் சுக்கரன் உச்சமா இருக்கிறார், 10 குடையவர் உச்சமாக இருக்கிறார். எல்லாத்தையும் பெருசா ஷோ காட்டி பேஸ் என்னது, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்ன்ற லெவலில் கொண்டு வந்துடுவார். சுக்கரதசையில் ஒரு பலனும் கிடைக்காது. தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்கணும்ன்றது மிகப்பெரிய விதி. அங்கே உத்தராட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துட்டாருன்னா சுத்தம் 6 குடையவருடைய நட்சத்திரம் ஆகிடும், சிம்ம லக்னத்திற்கு நல்லா இருக்காது. அந்த 6 குடையவனே 10ஆம் வீடு 11ஆம் வீடில் இருந்தால் நல்லா இருக்கும். விதி விதிவிலக்கு, விதி விதிவிலக்கு. அந்த 6 குடையவனே சுபத்துவமாக இருந்தால் நல்லா இருக்கும். அந்த 6 குடையவன் 3ல் உச்சமானா நல்லா இருக்காது. ஏன்னா தசாநாதனுக்கு நட்சத்திர பலன் கொடுத்தவர் அந்த தசாநாதனுக்கு 8ல் மறைகிறாரு. ஆக 6 குடையவர் 6க்கு 6ல் 11ல் இருந்தால் சுபத்துவமாக இருப்பார், 10ஆம் வீட்டில் இருந்தால் சுக்கரனுடைய வீட்டில் இருப்பார், 10, 11ல் இருக்கும்போது நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் கால்குலேஷன், வட்டம் வட்டம் வட்டம், சதுரம் சதுரம் போட்டுட்டு போயிட்டே இருந்தால் தான் பலன் எடுக்க முடியும். ஒரு கேள்வியில் பலன் சொல்லவே முடியாது. சரி, உத்தராட்டாய நட்சத்திரத்தில் சிம்ம லக்னத்துக்கு இருந்தால் குறை, ஆயினும் அவர் சனி நட்சத்திரநாதன் குருவின் பார்வை, குருவின் நினைவு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக நன்றாக இருப்பார். 6ஆம் இடத்திலே இருந்தால் நீச்ச சனியோடு இருக்கும்போதும் சுபத்துவமாக இருப்பார், 6ஆம் இடத்தில் நல்ல பலன்களை செய்வார். ஏன்னா தசாநாதனுக்கு 11ல் இருக்கிறார். சரி, அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தார், 2, 11 இவருடைய நட்சத்திரத்தில் இருப்பார், 2, 11 நட்சத்திரத்தில் இருப்பார், 2, 11ஆம் இடம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரநாதன் லக்னாதிபதி சூரியனை வந்து நண்பராக நினைக்கிறவர். 2ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் மாரக பாவமாக இருந்தாலும் 11ஆம் பாவகம் லாப பாவகம், தனபாவகம். இந்த புதன் எவரோடு, எந்த 2 11 எங்கே தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படி என்பதை பொறுத்து. சுக்கரன் உச்சம்னு சொல்லிட்டீங்க, ஒன்று புதன் அங்கேயே இருக்கணும் அல்லது முன்னப்பின் இருக்கணும், சூரியன் அப்படித்தான் இருக்கணும். ஆக அந்த அமைப்புகளை பொறுத்து புதன் தசை 2, 11ஆம் இடத்து புதன் சாரம் கொடுத்த புதன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து சுக்கரன் அந்த 2, 11ஆம் இடத்து பலன்களை செய்வார். ஆனால் குரு நீச்சமாகி இருந்தால் 20 வருஷமும் அந்த நிலைத்த தன்மைகள் இருக்காது. அதில் வந்து மிகப்பெரிய யோக அமைப்புகள் உச்ச சுக்கரனால் இருக்காது. 10ஆம் அதிபதி உச்சம், ஆனால் 8ல் மறைவு அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கும். அந்த திசையில் வர்ற பலன்கள் நீடிக்காது. ஆனால் குரு நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருந்தால் உச்சனுக்கு நிகரான பலத்தை 10 வருடம் கழித்து தருவார், 2வது 10 வருடத்தில் தருவார், முதல் 10 வருடம் நல்லா இருக்காது.
முதல் பத்து வருடமும் சமாளிக்க முடியும். ஏன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் அந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து எட்டாம் இடம் மறைந்த இதுல இதுல என்னன்னா மறைமுகமான லாபங்களை தான் கூறுவார், குரு தருவார். அதுவும் ஒரு மிக மிக முக்கியமானது ஒன்று. எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லையா, மறைவு ஸ்தானத்தில் போய் ஆயினும் சுக்கிரன் சுபகிரகம், கெட்ட கிரகங்கள் தருகின்ற கெடுபலன்களை தரமாட்டார். எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம், மறைவு ஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அந்த மறைவு ஸ்தானத்துடைய விஷயங்கள் என்ன, சூதாட்டம், பங்கு சந்தை, எதிர்பாராத லாபம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு அமைப்புகள், ஏற்றுமதி இறக்குமதி, சாமர்த்தியமாக ஏமாற்றி பிழைத்தல், அதுவும் சுக்கிரன் தான். பெண்களால் லாபம், பெண்களால் நஷ்டம், பெண்களால் லாபம், பெண்களால் பிரச்சனைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் விரயங்கள், எட்டாம் இடம் இல்லையா லாபங்கள் விரயங்கள் இப்படி இப்படி கொடுப்பார். என்ன இருந்தாலும் வீடு கொடுத்தவன் நீச்சமாவது நல்லதல்ல, நீச்ச பங்கமாவது பின் நிலைமைகளில் நல்லதாக நல்லதாக கொடுக்கும். ஆகவே எட்டாம் இடத்துல சுக்கிரன். ஆனாலும் குருவும் சுக்கரன்றது பெரிய பெரிய கெடுதல்களை செய்யாது. இத்தனைக்கும் இத்தனையும் தாங்குவதற்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா? லக்னாதிபதி ஏழாம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்க்கிறாருன்னு வைப்போம், சூப்பர். எதையும் தாங்கக்கூடிய அமைப்பை அவர் கொடுத்துருவார். லக்னத்தை லக்னாதிபதி ஏழாம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்க்கிறார். லக்னாதிபதி அங்கேயே இருக்கிறாரா? வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கான சுபத்துவமாகி சுக்கிரனின் தொடர்பால் சுபத்துவமாகி குருவின் வீட்டில் இருக்கிறதுனால தூர இடங்களில் கொடுப்பார். ஒன்பதாம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரா? சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சில நிலைகளில் உச்சமாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிவிடுவேன். காரகோ பாவனாஸ்தி நிலையில் ஒன்பதாம் இடத்துல சிம்ம லக்னத்திற்கு உச்சமாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில் அவர் பாவரோ சுபரோ உச்சமாக இருக்கிறார்ன்ற போது உங்களுடைய மனம் வந்து பாடுறா எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன், என்ன ஒன்று பிரச்சனை இருக்கணும் இல்லைனா நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பீர்கள். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் இந்த அமைப்பை தான் செய்யும். வீடு கொடுத்தவர் நீச்சம் அடையக்கூடாது. நீச்ச பங்கம் அடைவது பின்னால் பிற்பகுதியே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. நீச்ச பங்கம் அடையிறதுனால இந்த சுக்கிரன் இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது, நீச்சம் அடைந்தாலோ அம்சத்தில் நீச்சம் அடைந்தால் அப்படின்ற அமைப்பு இருக்கு. இப்போ தான் அம்சத்திலே நீச்சமே ஆட்சி உச்சமே இல்லைன்ற இதில் ஒரு வீடியோ அமைப்புல சில விஷயங்களில் பார்த்துருக்கிறேன். ஒரு கொஞ்ச நாள் கழித்து போடலாம்னு இருக்கிறேன். அம்சத்தை பற்றின ஒரு மிக மிக நுணுக்கமான சில விஷயங்களை கொஞ்ச நாள் கழித்து போடலாம்னு இருக்கிறோம். ஆக அந்த அமைப்பில் ஒரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது மூல நூல்கள் அப்படின்னு சொன்னால், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் நீச்சமானால் அந்த தசை கொடுத்த பலன்கள் அனைத்தும் தசையின் முடிவில் பயனற்று போய்விடும், இல்லாது போய்விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதைத்தான் இப்படி சொல்லலாம், பிற்பகுதி பத்து வருஷம் நல்லதுகளை செய்யும். ஆனால் அந்த கருத்து கூட நிரூபிக்கப்பட்ட கருத்து இல்லை, நிறைய சொல்கிறாங்க. நானும் இன்றைக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து தான் அவங்களுக்கு சில விதிகளை சொல்லுகிறேன். உங்களாலேயும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ளாத என் மனசுக்கு விரோதமான ஏமாற்றுகின்ற விதிகளை நான் ஒருபோதும் சொல்வதில்லை என்பதை என்னை பின்பற்றவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், தவறான ஒரு ஒன்றை சொல்லிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பேன். அந்த அமைப்பின்படி நீச்ச பலன் இதைத்தான் செய்யும், நீச்ச பங்கம் நன்றாக இருக்கும். நீச்சன் ஆகக்கூடாது, நீச்சன் ஆகிட்டாலே அந்த தசை நல்லா இருக்காது தான். என்னதான் ஒரு உச்சனாக இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தவர், ஏன்னா அவர் பேஸ், ஒரு உச்சன் கூட ஒரு பேஸில் தானே நிற்கணும், அந்த பேஸ் நன்றாக இருக்க வேண்டும். சரியா? அடுத்து விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரன் குருஜி, ஆறு எட்டாம் அதிபதிகள் பாவத் பாவகத்தின்படி மறைவது நல்லது. சரி, கரெக்டு தான், ஆறு எட்டாம் அதிபதிகள் பாவத் பாவகத்தின்படி மறைவது நல்லது என்றால் விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய் கண்ணியில் இருந்தால் எட்டாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பார், பலன் எப்படி எடுப்பது? பா என்ன மாதிரி யோசிக்கிறீங்க பாருங்க, உங்க ஜாதகம் தானா இதா? அதுவும் ரெண்டு ரெண்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறீங்க விக்னேஸ்வரன், இரண்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறீங்க. உண்மை ஆறு எட்டாம் அதிபதிகள் எந்த கிரகம் பாவத் பாவகத்தின்படி அந்த வீட்டிற்கு ஏற்றில் மறைகிறதோ அந்த வீட்டினுடைய நல்ல கெட்ட பலன்களை செய்யாதுன்றது பாவத் பாவக விதி. இந்த பாவத் பாவகம் இல்லைன்னா அதுவும் ஒண்ணுதான், எல்லா வட்ட 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 வட்டமாக உள்ளே சென்று கொண்டிருக்கின்ற ஜோதிடத்துல அனைத்து வட்டங்களையும் சீர்தூக்கி பார்த்து அனைத்து வட்டங்களையும் அந்த கோழி கொண்டு அப்படியே ஓடி போய் ஏதாவது ஒரு வட்டத்துல ஹோல்ஸ்ல விழுந்து கரெக்டான இடத்துல விழுந்தாலும் லாட்டரி டிக்கெட்டு கேசினோல சூதாட்டத்துல வெற்றி அப்படிங்கிறதை போல இந்த வட்ட அமைப்பில் ஆறு ஆறா ஆறு எட்டாம் அதிபதிகள் பாவத் பாவத்தின்படி மறையணும். அதுலேயும் வந்து இன்னைக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன் பாருங்க, குரு ஆறாம் அதிபதியாகி துலாம் லக்னத்தில் இருக்கும்போது ஆறுக்கு ஆறில் மறைந்தால் நல்லதை செய்வார், ஆறுக்கு எட்டில் மறைந்தால் கெட்டதை செய்ய மாட்டார். வார்த்தை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க, ஆறுக்கு ஆறில் மறைந்தால் தனம் தருவார், ஆறுக்கு எட்டில் மறைந்தால் கடன் தரமாட்டார், ஆறுக்கு ஐந்தில் பன்னெண்டில் மறைஞ்சு அஞ்சில் உட்காந்தார்னா ஆறை கெடுத்து ஆறின் சுப ஆதிபத்தியங்களை தருவார், கடனை கொடுத்து உயர்வை தருவார். இவ்வளோதான் ஆறு எட்டு பன்னெண்டு. ஆறு எட்டு பன்னெண்டுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது,
ஆறுக்கு ஆறில் மறைஞ்சா நல்லதே செய்வார், சுத்தமாக வலுவிழந்து போனார். ஆறுக்கு எட்டில் மறைஞ்சாரா லக்னத்தில் உட்காருவார். அப்போ அந்த லக்னத்தில் உட்காரும் போது என்ன அமைப்புகள் நடக்குது? கெடுதல்களை தரமாட்டார், ஆனால் நல்லது செய்ய மாட்டார். ஒவ்வொன்றிலும் உள்ள நுணுக்கங்கள் தான், மூணு விஷயம் சொல்லப்படுது. அப்போ அந்த மூணில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்றது புரிஞ்சுக்கணும்ல. 12 ஆறாம் இடத்தின் 6-12 மறைந்து சுபகிரகமாகி திரிகோணத்தில் உட்கார்ந்ததுனால பாவருக்கு வேறு விதி, சுபருக்கு வேறு விதி. அப்போ அந்த இடத்துடைய சுப ஆதிபத்தியங்கள் அடிமை வேலை, நல்ல வேலை, வேலையிலேயே நல்ல செழிப்பான அமைப்பு, இது இவைகளை தருவார். அதே போல தான் இப்போ நீங்கள் கேட்குறது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய் கண்ணீர், செவ்வாய் பாவர், ஆயினும் அவருடைய வீட்டைத்தான் அவர் பார்க்கிறார். 6-6 மறைந்தார். 6-6 மறையும் போது அவர் பகை வீட்டில் இருப்பார். இங்கே அவருக்கு சுபத்துவமே இல்லைன்னு வச்சுக்குவோம். சுபத்துவமாக இருந்தால் ஒரு பலன், சூட்சும வலுவாக இருந்தால் ஒரு பலன், சுபத்துவமும் சூட்சும வலுவும் இருந்தால் ஒரு பலன், அங்கேயே புதன் இருந்தால் ஒரு பலன், புதன் மிதனத்தில் ஆட்சியாக இருந்தால் ஒரு பலன், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சின்னு வந்துடும். 6-ஆம் இடத்தில் விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய் மறைவது யோகம். அவர் அங்கே 6-ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் மறைந்து லக்னத்திற்கு லக்ன பலனை அதிகம் தருவதற்கான தகுதியை பெறுகிறார். அதே நேரத்தில் தன்னுடைய 8-ஆம் பார்வையால் 6-ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், 7-ஆம் பார்வைக்கு 100% அமைப்பு, 4-ஆம் பார்வைக்கு 50% பலம் வலு, 8-ஆம் பார்வைக்கு 25% தான். அப்போ அந்த 8-ஆம் பார்வையால் 25% தன்னுடைய வீட்டை கெடுக்கிறார், பாவத்துவமாக்குறார், கெடுக்கிறார்னு அர்த்தம். ஆக அவர் 11-ஆம் இடத்துல அவர் மறைகிறார், 11-ஆம் இடத்துல 6-6 மறைகிறார் அப்படிங்கிறதான் இங்கே முதன்மையாக இருக்குமே தவிர, 6-ஆம் இடத்தின் சில நல்ல விஷயங்கள் இருக்கும். ஏன்னா என்ன இருந்தாலும் சொந்த வீட்டில் அவர் பார்க்குறார். 8-ஆம் பார்வைக்கு பலன் இல்லை, 25% தான். அதாவது குருவின் 5-7-9 பார்வையைப் போல நீங்கள் வந்து செவ்வாயின் 4-7-8 பார்வையை 8-ஆம் பார்வையை எடுக்கக்கூடாது. 4-ஆம் பார்வைக்கு வலு, பாதி வலு இருக்கிறது, 8-ஆம் பார்வைக்கு 25% தான். ஆகவே இந்த இடத்துல செவ்வாய் கண்ணியில் இருந்தால் அவர் 8-ஆம் வீட்டை பார்ப்பார் அப்படின்னா 6-ஆம் வீட்டை அவர் பார்த்து பாவத்துவப்படுத்துகிறார் அப்படிங்கிற நிலைமையில் 6-ஆம் வீடு கெடுவது சில நிலைகளில் நல்லது தான், 25% தான் அது கெடும். அதே போலவே இந்த 6-ஆம் வீடை வந்து ஒரு இது பண்ணுறது வந்து 3-ல் உச்சமாவார் பாருங்க, அப்போ தான் ரொம்ப 3-ல் உச்சமான 6-ஆம் இடத்தை பார்த்தார்னா தான் அது வந்து நல்ல பலன்களை தரார். 6-ஆம் இடத்தோடு அவர் நேரடியாக தொடர்பு கொண்டு பார்ப்பார். அப்போ 6-ஆம் இடத்தின் பலனை செய்வதற்கு செவ்வாய் திசையில் தகுதியாகிறார். ஜோசியம் கொஞ்சம் குழம்பும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் 6-ஆம் இடத்திற்கு 6-ல் அவர் மறைகிறது மிகவும் நல்ல அமைப்பு. எப்போவுமே 6-6-ல் 6-ஆம் தேதி 6-6-ல் மறைஞ்சிட்டாருனாலே நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி 6-8 இருக்கிறதுனா லக்னத்தில் வந்துடுறாருல, அப்போ 6-ஆம் நல்லா பாருங்கள் பாவத் பாக விதி எப்படி செயல்படுது பாருங்கள். 6-ஆம் இடத்திற்கு 8-ல் மறையும் போது லக்னத்துக்கு வந்துடுவார். 6-ஆம் இடத்து பலன்கள் அவர் செய்ய தகுதியெல்லாம் போயிடுவார். 6-ஆம் இடத்து பலன்களை அவர் செய்யும் தகுதியை இழந்து விடுவார். 5-ல் போய் உட்கார்ந்தார்னா 6-12-ல் போய் உட்காருவார். அதே நேரத்தில் 9-ஆம் லக்னத்திற்கு நான் சொன்னதை போல விருச்சிக லக்னத்திற்கு 5-ல் செவ்வாய் இருப்பது நல்லதுன்னு வந்துடக்கூடாது. அங்கே 5-ல் செவ்வாய் இருக்கிறது சுபத்துவம் தான், ஆயினும் ஆனால் ஒரு பாவக்கிரகம் திரிகோண அமைப்பில் உட்காரவே கூடாது. ஒரு பாவக்கிரகம் திரிகோண அமைப்பில் உட்காரக்கூடாது, கேந்திர அமைப்பில் தான் உட்காரணும். அதனால் 9-ஆம் லக்னத்திற்கு 6-ஆம் அதிபதி 12-ல் மறைந்து 5-ல் உட்கார்ந்து லக்னத்தை பார்ப்பதற்கும் விருச்சிக லக்னத்திற்கு 6-ஆம் அதிபதி 12-ல் மறைந்து 5-ஆம் வீட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. அந்த அமைப்பு சரியான ஒரு அமைப்பு அல்ல. இந்த இடத்துல நீங்கள் பாவர்கள் கேந்திரங்களிலும் சுபர்கள் திரிகோணங்களிலும் இருந்தால் மட்டுமே நன்மைகளை செய்வார்கள் அப்படிங்கிற விதியோடு இங்கே பொருத்தி பார்க்க வேண்டும். எல்லா விதி விளக்குகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ப்ரெடிக்ட் அமைப்புக்கு நீங்கள் வர வேண்டும், சரியா? ஆக இந்த இடத்துல உங்களுக்கு நான் பொருத்தமான பதில், 6-ஆம் இடத்தில் அவர் மறைகிறார் என்பது செவ்வாய் திசையில் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய அமைப்பு. 6-ஆம் இடத்து பலன்களை அந்த செவ்வாய் 20% மட்டும் செய்து லக்ன பலன்களை 80% செய்து அந்த ஜாதகனுக்கு அந்த இடத்துல கண்ணியில் புதன் இருக்கின்ற நிலைமையை வைத்தும் அந்த குரு அந்த செவ்வாய்க்கு கேதுவின் தொடர்பு திக்பல் அமைப்புக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். விசிகலகணம்னு சொல்லிட்டீங்க, 10 பக்கத்தில் இருக்கிறார். கேதுவோடு இருந்தால் சூட்சுமவள் சுபத்துவம், சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறாரா, நீச்ச சுக்கரனோடு சேர்ந்திருந்தாலும் நல்லது தான், சுபத்துவம் தான். குருவின் பார்வையில் 5-7-9 எங்கேயாவது இருந்த குருவின் பார்வையில் இருக்கிறாரா, இன்னும் சிறப்பு. 11-ஆம் இடத்தில் இருக்கின்ற சிறப்பான விஷயங்களை நல்ல விஷயங்களை சுபத்துவமாக இருந்தால் செய்வார், சரியா? சரி, அடுத்து
இன்னொரு அடுத்த வீடியோவில் மிச்ச விளக்கங்களை பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.